ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்கு ஒன்று, நானும் நீங்களும் நீதிமானாக வாழ வேண்டும். இரண்டு, நம்பிக்கையுள்ளவராய் வாழ வேண்டும். மூன்று, இரக்கமுள்ளவராய் வாழ வேண்டும். நான்கு, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படியாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம் வரும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நான்காவது நிபந்தனை என்ன? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதன்படியாக வாழ வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவ்வளோ நாளாக இந்த அருண்கொடை தியான இல்லத்தில் இந்த கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு? எத்தனாவது கன்வென்ஷன்? நாலாவதா? ஃபோர்த் டே, ஃபோர்த் டே, ஃபோர்த் இயர், ஃபோர்த் டே, ஃபோர்த்தி, ஃபோர்த் டே, 25 இயர்ஸ், 25 இயர்ஸ். கடவுளே, இந்த 25 வருடமும் இங்கே நிறைய செய்து கொடுத்துட்டு இருந்தார். ஆனாலும் வாழ்க்கை எப்படி? வாழ்க்கை எப்படி? இப்பொழுதும் பாவ வாழ்க்கை, இப்பொழுதும் கெட்ட பழக்கங்கள், இப்பொழுதும் வெறுப்பு வைராகியம், ஆசீர்வாதம் வருமா? இந்த வருடமும் நாங்கள் செய்து கொடுத்து போயிடும், நீங்க எப்படி வாழ்ந்திடும்? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கௌரவியுங்கள், கடவுள் கேட்டிடும். 2022 மே மாதம் 30, 31, June 1, 2 அந்த கேரளாவில் இருந்த ஒரு மதிப்புக்குறி அந்தோணி பைப்பிளி பாதர் செய்தி கொடுத்தது, இறை வார்த்தை கேட்டதன்படியாக வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ வாழ்ந்ததா இல்லாமல் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளை சொல்லும், அந்த ஃபாதரை சொல்லிய வார்த்தை உனக்கு தெரியுமா? உண்மையா? ஐந்தாவது நிபந்தனை, கடவுள் கொடுத்த செல்வத்தினுடைய தசம பாகம் கடவுளுக்கு கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும். ஹாலேலூயா. அதன் மலாக்கி அதிகாரம் 3:8-11 வரைக்கும், வானத்தின் பல கனிகளை திறந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், தசம பாகம் கரெக்டாக கொடுத்தார். ஹாலேலூயா. வாசிப்போம் பிரதர், அது வாசிக்க முடியுமா? என் இல்லத்தின் உணவு இருக்கும் பொருட்டு 10 1/10 முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். நீ தசமபாக கரெக்டாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த தமிழகத்தில் கோயம்புத்தூர் ஒரு கணவன் மனைவி இருந்தது, பிரான்சிஸ் அல்போன்சா. அல்போன்சா இறந்தார் ஒரு வருடம் முன்னாடி. அந்த டிவைன் தியான இல்லத்திற்கு கரெக்டாக அவர்கள் தசம பாகம் கொடுத்திடும். எனக்கு தெரியும், எங்களுக்கு உதவி செய்த மனிதர்கள் அவர்கள் தான். அன்பார்களே, அவர்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதம். 4 குழந்தைகள் இருக்கின்றது, 3 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. அந்த குழந்தைகள் நால்வரும் அன்பார்களே அபுதாபியில் ஆசிரியர்களாய் வேலை செய்துட்டு இருக்கிறார். 3 பெண் குழந்தைகளுடைய கணவன், மூவரும் அங்கே ஃபேக்டரியில் நல்லபடி வேலை செய்துட்டு இருக்கிறார். மகனுடைய மனைவி ஆசிரியராய் பணி செய்துட்டு இருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். எதனால்? கரெக்டாக தசம பாகம் கடவுளுக்கு ஊழியத்திற்கு கொடுத்த போது ஆசீர்வாதம். நீங்கேயும் கொடுக்க வேண்டும். 6வது நிபந்தனை, ஆசீர்வாதம் நம்மிதிறங்கி வருவதற்காக ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். ஓ மை காட், ஹெல்ப் மீ. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஓ மை காட், ஹெல்ப் மீ, ஹீல் மீ, டச் மீ. நீ ஆண்டவரை அழைத்து ஜெபித்தால் மட்டும் ஆண்டவர் வாக்களித்த ஆசீர்வாதம் உன் மீது வருவான். அதுதான் 1 பேதுரு 3:9 ஆண்டவர் வாக்களித்த, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர், ஆனால் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. இல்லை பிரதர், ஆண்டவர் 1 பேதுரு 3:9 ஆண்டவர் வாக்களித்த ஆசியை
உரிமையாக்கி கொள்ளுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 3:9. கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. அதனால் இன்று இங்கே இருந்து திருப்பி போகும்போது இந்த மெசேஜ் என்னுடைய வீட்டுக்குள் எனக்குள் ஆசீர்வாதம் வரணுமா? 1, நான் நீதிமானாக வாழ வேண்டும். 2, நம்பிக்கையுள்ள மனிதனாய் வாழ வேண்டும். 3, இரக்கமுள்ள மனிதனாய் வாழ வேண்டும். 4, ஆண்டவர் வார்த்தைக்கு அடுத்தபடி ஆக நான் வாழ வேண்டும். 5, நான் தசம பாகம் கடவுள் கொடுக்க வேண்டும். 6, ஆண்டவரை ஆசீர்வாதம் இறங்கி வருவதற்காக ஆண்டவரை அழைத்து ஜெபிக்க வேண்டும். Praise the Lord. சப்தமா ஹாலேலூயா. பின்னாடி நின்ற மக்கள் கொஞ்சம் முன்னாடி வர வேண்டும். இப்பொழுது குணமளிக்கும் ஜபம். பின்னாடி நின்ற மக்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துரு, முன்னாடி வந்துரு. இந்த பின்னாடி நின்றும் அனைவரும் முன்னாடி வர வேண்டும். பின்பக்கம் நின்றும் அனைவரும் முன்பக்கம் வர வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சீக்கிரமா சீக்கிரமா. நல்ல மக்கள், கீழ்ப்படிதல் இருக்கும் மக்கள், அதன்படியாக ஆசீர்வாதம் வரும். கொஞ்சம் முன்னாடி வந்துரு, இங்கே வந்துடு, நோ ப்ராப்ளம். சீக்கிரமா சீக்கிரமா. நோயாளிகள் அனைவரும் முன்னாடி வர வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி பிடித்து எல்லோரும் வர வேண்டும். ஹாலேலூயா. சப்தமா ஹாலேலூயா. சப்தமா ஹாலேலூயா. 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 கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நிற்போம். விவிலியத்திரை கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள். இந்த தியான காலுக்குள்ளாலே மாலையில் 5 மணியில் இருந்து ஜெபித்து கொண்டிருந்த மனிதர்களை ஆசீர்வதிக்கும் கடவுள் தான் நற்கரணையில் வாழும் இயேசு ஆண்டவர். கண்டிப்பாய் இந்த நிபிட மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாருக்குமே டவுட் தேவையில்லை. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமா? உடல் வரிகளில் விடுதல் வேணுமா? விவசாய வேலைகளில் ஆசீர்வாதம் வேணுமா? வீட்டுக்குள் ஆசீர்வாதம் வேணுமா? பிரியமானவர்கள் மீது ஆசீர்வாதம் வேணுமா? ஃபேக்டரியில் ஆசீர்வாதம் வேணுமா? பிசினஸில் ஆசீர்வாதம் வேணுமா? திருமண தடை விடுதல் வேணுமா? குழந்தை வேணுமா? வீடு வேணுமா? உனக்கு என்ன தேவை? ஆண்டவரிடம் நீ ஜெபிக்க வேண்டும். ஓ மை காட், ஹெல்ப் மீ. 2 கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடிக்கும். ஃபுல்லாக ஃபுல்லாக நிறைய ஆசீர்வாதம் இன்னைக்கு, நிறைய ஆசீர்வாதம். அது என் கடவுள் எனக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டே இருக்கு. 2 கரங்களை ஃபுல்லா உயர்த்தி பிடித்து வாயை திறந்து 100 பேருக்கு எடுக்க சத்தமா ஸ்துதிக்கட்டு. ஹாலேலூயா 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 என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஏசையா. கரங்களை யாசிப்பது போல நெட்டிப்பிடித்து எல்லோரும் வாய் திறந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே
தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை அழுது அழுது ஜெபிப்போ. இங்கே ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ அப்பா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா அப்பா. என் நோய்களை சிலுவையிலே வாய் திறந்து வாய் திறந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. காயத்தார் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தார் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. கரங்கள் தட்டி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சோதிரம் இயேசையா. ஒரு முறை கூட ஒரு முறை கூட எல்லோரும் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆடி பாடி காண்பவரே சுகம் தருபவரே சோதிரம் இயேசையா. ஆடி பாடி கரம் நீட்டி பத்தாது அதிசயம் செய்பவரே.
அயாதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை எல்லோரும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே அப்பா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே. விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. உம்மா கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, ஓ ஜீசஸ் ஹீல் அஸ், டச் அஸ், பிளஸ் அஸ், சேவ் அஸ் ஜீசஸ், சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. காயத்தால் சுகமானே, ஒரு கோடி சோதிரமே. ஐயா, ஒரு கோடி சோதிரமே. விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் குணப்படுத்தும் அப்பா, குணப்படுத்தும் அப்பா, உடல் நோய்கள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொரு மகனையும் மகளை ஆசீர்வதியும் அப்பா. பிதா சிதன் பரிசு தாமின் வேதாலே, ஒவ்வொரு மகனை மகளை ஆசீர்வதியும் அப்பா, அபிஷேகம் செய்யும் அப்பா, நோய்கள் நீங்கட்டும் அப்பா, நோய்கள் நீங்கட்டும் அப்பா, அடை மகளையும் அப்பா, அடை மகளையும் அப்பா, ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இரண்டு கரங்கள் தலை மீது வைப்போம், கண்களை மூடுவோம். அன்பார்களே, ஃபாதர்
டைரக்ஷா இருக்கும் அந்த தியான சென்டரில் ஒரு மாதம் முன்னாடி பெரிய அற்புதம் நடந்தது. ஒரு பெண் குழந்தையோட பேர் அகதா ரோஸ். பெங்களூரு கிறிஸ்டியன் காலேஜில் LLB முதல் வருடம் படித்திடும் அந்த பெண் குழந்தைக்கு கோவிட் வந்தது. அந்த குழந்தைகளுக்கு வரும் விசேஷமான கோவிட். அன்பார்ந்தவர்களே, கேரளத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு இந்த டைப்பு கோவிட் வந்தது. மிஸ்க் டைப். அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு குழந்தை இறந்தார். இரண்டாவது குழந்தை தான் இந்த பொண்ணு வெண்டிலேட்டரில் இருந்தது. ஆக்சிஜன் லெவலு கீழே போயிட்டு, அதே போல் நிறைய ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் வந்தது, அதே போல் லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே பிரச்சனையாக இருந்தது. ஃபுல்லாக ப்ராப்ளம் வந்தது. டாக்டர் சொல்லி இறந்து போயிடும். ஆனால் தியான சென்டரில் அங்கே ஜெப வேளை அனைவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்காக விசேஷமாக ஜெபித்த வேளையில் அந்த வெண்டிலேட்டரில் இருந்த அந்த குழந்தைக்கு கடவுள் உடல் நலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கடவுள் இன்று உயிரோடு இருக்கிறார். இந்த அப்பத்தின்படியாக இரண்டு கரங்கள் தலை மீது வைப்போம். ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு எல்லோரும் சேர்ந்து சுதிக்கட்டும். நான் சகோதர அலெக்ஸ். வீடெங்கே? வீடு திருச்சிதான், எடமலைப்பட்டிப்படு. என்ன ஆக்சிடென்ட்? இங்கே விளையாடும் போது கால் அடிபட்டு சதை பசுகிறது. எவ்வளோ நாள் முன்னாடி? 1 week ஆச்சு. காலுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? மடக்க முடியாமல் இருந்தது. மடக்க முடியலை, அதனால் பூசிக்கும் வர முடியலை. வர முடியாது. அதனால் ஃபாதர் கூப்பிட்டுருந்தாரு. ஸ்டேஜில் வந்து உடுப்பு போட்டு நில்லுனாரு. என்னால் கால் கட்டு போட்டிருந்தேன், அதனால கால் மடக்கி நீல் டவுன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பெயினா இருந்தது. முழங்கால் போட்டு பார்த்தேன், ஒரு பெயினுமே இல்லை. எனக்கு சுகம். முழங்கால் படிக்கிடு. Praise the Lord. சப்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் சொல்வோம். Praise the Lord. கொடுத்துரு. ஆனால் உங்களுக்கு என்ன, வந்துரு. உடல் நலம் கிடைத்த பிறகு ஸ்டேஜுக்கு வந்துரு. சீக்கிரமா வந்துரு. ஓகே. பேர்? ராஜபாக்கியம். வீடு? மேலவாலாடி. எந்த இடத்துல வழி இருந்து போகிற வழியில்? வழியில் தட்டி விட்டுட்டாங்க. வழியில் இருந்து தட்டி விட்டாங்க. எவ்வளோ நாள் முன்னாடி? ஒரு வாரம். எங்கே வழி இருந்தது? வலது கையில், கருத்தில். ஓ, ஓகே. அடிபட்டது, உயர்த்த முடியாமல் இருந்தது. உயர்த்தி பாருங்கள், பிரச்சனை இல்லையா? கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவா. ஹல்லேலூயா. சதமா ஹல்லேலூயா. ஓகே, போயிடு. நீங்கள் வந்துரு. உடல் நலம் கிடைத்தவர்கள் மட்டும் வந்துரு. ஓகே. அண்ணா பேர் சொல்லு. என் பேர் பெனடிக்ட். வீடு? வீடு கருமண்டபம். என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு பைக்கில் ஆக்சிடென்ட். அது லாஸ்ட் அக்டோபர் மாதம். பைக்கில் ஆக்சிடென்ட்? பைக் கீழே விழுந்து கிராக் ஆகிடுச்சு. உள்ள நீல ரொம்ப நாளாக பெயின் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக இந்த காலை இந்த அளவுக்கு மடக்க முடிகிற அளவுக்கு குணத்தை கொடுத்தாங்க. ரொம்ப நாளாயிட்டு இருந்த படி கடவுள் உடல் நலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். Praise the Lord. சப்தமா ஹல்லேலூயா. அண்ணா பேர்? என் பேர் ஆரோக்கியராஜ். என் மனைவி பேர் சகாயமேரி. ஏப்ரல் ஒன்று வெள்ளிக்கிழமை எங்கள் உயிர் ஒன்றாம் திரும்பல மாஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். பைக்கில் ஒருவன் வந்து, ஓகே, குடிப்படக்கத்தோடு இருந்து ஒருவர் வந்து கிராஸ் பண்ணாரு. நான் பிரேக் போட்டேன், பின்னாடி வந்து அவர் இடிச்சு என்னை தள்ளி விட்டார் ரெண்டு பேரும். ஓகே. நடு ரோட்டில் விழுந்துட்டோம். இங்கே வரும்போது எப்படி இருந்தது? அவங்களுக்கு காலில் வீங்கி போச்சு ரத்த கட்டு. எனக்கு ஒன்றும் ஆகலை, அப்படியே ஸ்லோவாக சாஞ்சு விழுந்துட்டேன். அதனால ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுது வலி எப்படி இருக்காக்கா? வலி இல்லை. முழங்கால் படியிடு. Praise the Lord. எதனால் சப்தமாக சொல்லாது? Praise the Lord. சப்தமாக ஃபாதர் சொல்லுபடி. Praise the Lord. Hallelujah. ஒரு காயம் கூட இல்லை. ஓகே, லேசாடி. Praise the Lord.
மைக்கு கொடுத்துரு. அருதுகர சிகிச்சை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, சத்தமா ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. மாண்புயரே வருணடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறக புதிய நியம முறைகள் வருக. புலன்கள் நானே மனிதரிதனை அறிய இயல குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மக அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களை ஆசிப்பது போல் நெட்டிப்பிடித்து ஆண்டவரை அழைத்து செபித்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஏசப்பா இயேசுவே, ஆண்டவரை எல்லோரும் வாய் திறந்து சப்தமா ஏசப்பா 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 கூப்பிடுவோம். இயேசுவே